யாழ்ப்பாண கல்வி பாரம்பரியத்தோடு தொன்று தொட்டு பின்னிப்பிணைந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் அண்மை காலத்து பகடிவதை சர்ச்சைகள் அனைத்து தரப்பு மக்கள் மனங்களையும் கொந்தளிக்க செய்திருந்தது. புதுமுகமானவர்கள் நகைச்சுவையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலைமை மாறி பாலியல் ரீதியிலான இம்சைகளுக்கு சிரேஷ்டமானவர்கள் என்னும் பெயர் கொண்ட சில வக்கிரக்காரர்களால் உட்படுத்தப்படும் வழக்கத்துக்கு பல்கலைக்கழகம் மாறியிருந்தது. நெடுங்காலமாக இது இடம்பெற்று வந்திருப்பினும் சில பாதிக்கப்பட்ட துணிச்சலான மாணவர்களினால் இவை அம்பலத்துக்கு வந்திருந்தன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக புதுமுகமானவர்கள் மீது இம்சைவதை புரிந்த சிரேஷ்டமானவர்களின் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காற்று சபை பரிந்துரைத்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காற்று சபையின் பரிந்துரையின் பிரகாரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையைச் சேர்ந்த மூன்றாம் வருடமானவர்கள் 4 பேருக்கு 1 கல்வியாண்டு காலம் கல்வி கற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் பல்கலைக்கழக அல்லது துறைசார் மாணவர் ஒன்றிய பதவி நிலைகளை வகிக்க முடியாத வகையிலான தடை உத்தரவு மற்றும் கல்வி கற்கும் காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுதிகளில் தங்கியிருந்து கற்பதற்கான வசதிகளும் மறுக்கப்படல் வேண்டும் எனவும் பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காற்று சபை துணைவேந்தருக்கு பரிந்துரை செய்துள்ளது. அத்துடன் குற்றத்தின் தன்மை கருதி மாணவியொருவருக்கும் கடும் எச்சரிக்கையுடனான தண்டனை விலக்களிப்புக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒழுக்காற்று சபையின் பரிந்துரைக்கமைய தண்டனைக்குரியவர்களுக்கான அறிவித்தல்களும் துணைவேந்தரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக பேராசிரியர் சீனா ஸ்ரீ சத்குணராஜா அவர்கள் பதவியேற்ற பின் பல்கலைக்கழகத்தில் பகடிவதையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்காக விரைவு பொறிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் குற்றம் இடம்பெற்று 1 மாத காலத்திற்குள் இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கதொரு விடயமாகும். இனிவரும் காலங்களிலும் இதே பொறிமுறையில் பகடிவதை புரிவோருக்கு எதிராக கற்றல் நடவடிக்கைகளுக்கான தடை, சிறப்பு துறைகளுக்கான தடை, 1ஆம் 2ஆம் வகுப்பு சித்திக்கான தகைமை இழப்பு, மகாபல மற்றும் நிதியுதவிகளை தடை செய்தல், பல்கலைக்கழக அல்லது துறைசார் மாணவர் ஒன்றிய பதவி நிலைகளை வகிக்க முடியாத வகையிலான தடையுத்தரவு மற்றும் கல்வி கற்கும் காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுதிகளில் தங்கியிருந்து கற்பதற்கான வசதிகள் மறுக்கப்படல் உட்பட கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் குற்றத்தின் தன்மையை பொறுத்து பல்கலைக்கழக மாணவர் பதிவு ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சிரேஷ்ட மாணவர்களின் உதவி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சுயமாக முயன்று படிக்க முதுகெலும் பெற்றவர்களும் எதிர்காலத்தில் இதே வக்கிரச் செயல்களில் ஈடுபட வேண்டும் என்கின்ற தீய எண்ணங்களுடையவர்களும் தாமாக வலிந்து ஏற்கும் வியாதியே இந்த பகடிவதை. தமிழ் மக்களின் பிரச்சினைக்காக போராடும் பல்கலைக்கழகத்தின் எந்த ஒரு யூனியனும் இதை ஒழிப்பதற்கு போராடியதில்லை. இக்குற்றத்திற்கு துணை போகும் மனநிலை புதுமுகமானவர்களிடம் இருக்கும் வரை தண்டனைகளை வழங்குவது இக்குற்றங்களை குறைக்குமே அன்றி முற்றாக ஒழிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.